இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். வெளிநாட்டு மாணவி அனுப்பிய இமெயில், சப்ஜெக்டில் சிக்கிய அதிர்ச்சி தகவல்கள், நள்ளிரவில் தூக்கப்பட்ட எக்ஸ் பேராசிரியர், வெளிவரப்போகும் பகீர் ரிப்போர்ட், பாலியல் வளையத்தில் கலாஷேத்ரா. சென்னை திருவான்மையூர் பகுதியில் கலாஷேத்ரா நடனக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இங்கு 1000 மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் கலாஷேத்ரா கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் பலர் பேராசிரியர்கள் தங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் புகார் அளித்திருந்தனர். அதன்படி பேராசிரியர் ஹரிபத்மன் மற்றும் உதவி நடன கலைஞர்கள் சாய் கிருஷ்ணன், சஞ்சித் லால், ஸ்ரீநாத் என 4 பேர் மீது பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக நிர்வாகத்திடம் மாணவிகள் புகார் அளித்தனர். ஆனால் இதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். அதன் பிறகு மாநில மகளிர் ஆணைய தலைவி குமாரி நேரில் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்தார். மேலும் இந்த சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த பேராசிரியர் ஹரிபத்மனை ஹைதராபாத்தில் வைத்து போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இதையடுத்து 60 மேலாக சிறையில் இருந்த ஹரிபத்மனுக்கு கடந்த ஜூன் 6 நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. இந்த நிலையில் இது தொடர்பாக விசாரிக்க கலாஷேத்ரா நிர்வாகம் சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணன் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அதே சமயம் இது தொடர்பான வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிகள் மாநில மகளிர் ஆணைய இமெயிலில் புகார் அளிக்கலாம் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி கலாஷேத்ரா கல்லூரியில் படித்து தற்போது வெளிநாட்டில் குடும்பத்துடன் வசித்து வரும் முன்னாள் மாணவிகள் பலர் ஆன்லைனில் மூலம் புகார் அளித்தனர். இந்த நிலையில் கடந்த 15 முன்பு கலாஷேத்ரா கல்லூரியில் படித்த மாணவி ஒருவர் தற்போது வெளிநாட்டில் வசித்து வருகிறார். அந்த மாணவி சில நாட்களுக்கு முன் சென்னை காவல் ஆணையருக்கு இமெயில் மூலம் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் 15 முன்பு தான் கலாஷேத்ரா கல்லூரியில் படித்தபோது நடன பேராசிரியர் ஸ்ரீஜித் என்பவர் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகாரில் குறிப்பிட்டிருந்தார். அப்புகாரின் அடிப்படையில் அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் மாணவியிடம் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் 15 முன் நடன பேராசிரியர் ஸ்ரீஜித் மாணவியிடம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் அடையாறில் தனியாக நடனப்பள்ளி நடத்தி வரும் கலாஷேத்ரா கல்லூரியின் முன்னாள் நடன பேராசிரியர் ஸ்ரீஜித் என்பவரை நேற்றிரவு அதிரடியாக கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் மாணவி கூறியது உண்மை என தெரிய வந்தது. இதையடுத்து முன்னாள் நடன பேராசிரியர் ஸ்ரீஜித் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதே நேரம் கைது செய்யப்பட்ட ஸ்ரீஜித் பல மாணவிகளை மிரட்டி பாலியல் தொந்தரவு அளித்துள்ளதால் அவரை 5 காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். ஏற்கனவே கடந்த ஆண்டு கலாஷேத்ரா கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது கலாஷேத்ரா முன்னாள் மாணவி அளித்த புகாரில் மேலும் ஒரு முன்னாள் நடன பேராசிரியர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு April 23 முதல் May 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.